மஞ்சுக்குள்ளே வாழுகிறாய் சாயி, என் கண்ணுக்குள்ளே ஆடுகி. ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இந்த குருநாள் முழுவதும் என் பார்வை உன்மீதே இருந்தது. எண்ணம் என் மீது இருந்திருந்தால் எட்டி பிடித்திருப்பாய். உள்ளம் முழுவதும் என் மேல் லைத்திருந்தால் இந்நேரம் நான் உன்னை பார்த்து கண்டிருந்ததை உணர்ந்திருப்பாய். மேலும் இன்னொரு விஷயமும் கூறுகிறேன். இன்று நான் உன்னிடம் ஒரு மாற்றம் நிகழும், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியிருந்தேன் அல்லவா? நிகழ்ந்துவிட்டது கண்மணி. உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற துவங்கிவிட்டது. நீ மகிழ்ச்சியின் பாதையில் அடியெடுத்து வைத்தும் விட்டாய். இதை நீ உணர்ந்திருந்தால் ஊர்ஜிதப்படுத்திக்கல். ஆம் கண்மணி, சந்தேகமே இன்றி இன்று உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது, நடக்க துவங்கியிருக்கிறது. மனதிற்குள் அழுது கொண்டே நீ வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாயின் முன் பிரார்த்தனை செய்யும் போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. சத்குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலைமதிப்பற்றது. பதில் தராமல் ஒரு நாளும் போகாது. நீ கேட்ட ஏராளமான கேள்விகளுக்கும் பதில்கள் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ என்னோடு வந்த பிறகு, நான் உன்னை என்னிடம் இழுத்து வந்த பிறகு, உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ சந்தித்து கண்டு தான் இருக்கிறாய். ஆனால் அவற்றை கவனித்து கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் சரிபார்த்துக்கள். உனக்கு உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் சற்று கவனித்துப்பார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டு தான் இருப்பேன். அது யாரோ தானே என்று நினைத்துக்கொள்ளாதே. அது சாய்தான் என்பதை உணர்ந்துக்கள். பெரிய உதவிகளையும் பெரிய ஆசைகளையும் தான் நிறைவேற்றுவேன் என்றில்லை. நீ என் பிள்ளை. நீ நினைக்கும் சின்னஞ்சிறு ஆசைகளையுமே கூட அவ்வப்போதே நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கின்றேன். எல்லா ரூபத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை வந்து அடைந்து கொண்டே தான் இருக்கின்றேன். புழுவாகவோ பூச்சியாகவோ கூட உன்னை நான் வந்து சந்தித்து கொண்டே தான் இருக்கின்றேன். நீதான் அவ்வப்போது என்னை கவனியாமல் சென்று விடுகிறாய். பின் என் உருவ சிலை முன்னர் நின்று என்னை பார்க்க மாட்டாயா, என் வேண்டுதல்களை கேட்க மாட்டாயா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். அப்பொழுதுமே கூட நான் உன் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் கூறினேன், எண்ணம் என் மீது இருந்தால் என்னை நீ எட்டி பிடித்து விடுவாய். எந்த ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சற்று எண்ணங்களை குவித்து கவனித்தால் விரைவில் உணர்வாய். அப்போது என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துவிடும். அக்கணமே நான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்னோடு நீ பேச துவங்கிவிடுவாய். நான் தனிமையில் இருக்கிறேன், தனியாக கஷ்டப்படுகிறேன் என்ற மனநிலையிலிருந்து வெளியே வருவாய். சதா சர்வ காலமும் உன்னுடனே இருக்கும் இந்த சாயை உணர்ந்துக்கள் கண்மணி. உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். பாபா நீ விரும்பியதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன். இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். அதுவரையிலும் சற்று பொறுமையாகவே இரு. நீ யார் என்பதை யாருக்கும் நிரூபித்து கொண்டிருக்காதே. எந்த விளக்கங்களும் உன்னிடமிருந்து யாருக்கும் தராதே. உன்னையே நம்பாதவர்கள் உன் விளக்கத்தையா கேட்டுக்கொண்டு இருக்கப் போகிறார்கள்? அவர்களுக்கு எப்படி விளக்குவது என்பது இந்த சாயிக்கு தெரியும். அந்த கால நேரத்திற்காகத்தான் நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். நல்லவனைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பலாம். ஆனால் நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான். இந்த சாயிக்கு நல்லவர்கள் மனதில் மட்டுமே இடமுண்டு. மேலும் ஒன்றை புரிந்துக்கொள், யாருடைய பாவங்கள் எல்லாம்
மறக்கப்படுகிறதோ மன்னிக்கப்படுகிறதோ கர்ம வினைகள் கழியப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். நீ அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கும் அதிர்ஷ்டசாலி. என்னையே நினைத்து என் வசமே உன் மனதை லைத்திருந்தால் எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பதையும் உணர்ந்து கொள்ளும் நிலை வரும். அந்த மேன்மையான நிலையை நீ அடைந்து விட்டால் எதற்காகவும் கவலைப்பட மாட்டாய். என் சாய் என்னோடு இருக்கிறார் என்று எப்பொழுதும் என்னுடன் பேச ஆரம்பித்து விடுவாய். தூணிலும் துரும்பிலும் கூட ஒரு புத்தகத்திலுமே கூட என்னை நீ பார்க்க இயலும். நான் உனக்கு வாக்களித்தபடியே இன்று உன் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையை விளைவித்து விட்டேன், விளைவிக்க ஆரம்பித்தும் விட்டேன். என் பார்வை உன்மீது விழுந்ததை நீ உணர்ந்திருந்தால் ஓம் சாய்ராம் என்று சொல்லி நிம்மதியாக உறங்கு. நன்மைகள் எல்லாம் இனி தானாகவே நடக்கும். நம்பிக்கையோட காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நெஞ்சுக்குள்ளே வாழுகிறாய் சாய்.